ஹலோ காய்ஸ், வெல்கம் டு டோக்கியோ வ்ளாக்ஸ். அண்ட் இன்றைக்கி வீடியோவில் நீங்கள் பார்க்க போகிறது டே 4 30 டேஸ் வெயிட் லாஸ் சேலஞ்ச் கிடையாது. இன்றைக்கி வந்துட்டு பிரேக் பண்ணிட்டேன், அனிதா வீட்டுக்கு வராங்க, ஸோ டே அப்படியே போயிடுச்சு. அதனால் ஜிம்முக்கும் போகலை, எக்ஸசைஸும் பண்ணலை. பட் நெக்கிக்கு மட்டும் வந்துட்டு ஃபுல்லாக எல்லாமே ப்ரிப்பேர் பண்ணி கொடுத்துட்டேன். அவர் வந்துட்டு ஃபாலோ பண்ணிட்டாரு. ப்ரௌன் ரைஸ் அண்ட் சிக்கன், அதுக்கப்புறம் ரெண்டு இட்லி, கொஞ்சம் நட்ஸ், ரெண்டு முட்டை, அதுக்கப்புறம் ஆஸ் யூஷுவல் ஸ்வீட் பொட்டேட்டோ அண்ட் சாலட். அதே மாதிரி இன்னொரு பேக் ஆஃப் ஸ்வீட் பொட்டேட்டோ அண்ட் சாலட் வந்துட்டு கொடுத்துட்டேன். ஸோ அவருக்கு வந்துட்டு மொத்தம் 3 மீல்ஸ் ஆஃபீஸ்க்கு கொடுத்து அனுப்பிடுவேன். ஒரு மீல் வந்துட்டு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் வீட்லேயே சாப்பிட்ருவார். அதுக்கப்புறமா நான் வந்துட்டு ரெண்டு இட்லி, அதுக்கப்புறம் வந்துட்டு ரெண்டு முட்டை, ஒரே ஒரு சிக்கன் மட்டும் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டை எடுத்துக்கிட்டேன். இதுக்கப்புறம் அனிதா வர்றதுனால கண்டிப்பாக நான் வந்துட்டு அவளுக்கு என்ன குக் பண்ணுறனோ அதுதான் சாப்பிடுவேன். எந்த கடிக்கிண்டு அது இந்த எது தோசா அனிதா வந்ததுக்கு அப்புறமா ரெண்டு பேரும் சேர்ந்து இன்னொரு ஃப்ரெண்டு பார்க்க போகலான்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருந்தோம். ஏன்னா ஒரு குட்டி பாப்பா இருக்கு, இப்போ பிறந்திருக்காங்க. ஸோ அவங்கள பார்க்குறோன்னு சொல்லிட்டு ஆல்ரெடி 1 மந்த்க்கு பிஃபோராகவே பார்க்கணும்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருந்தோம். பட் அப்போ மிஸ் ஆகிடுச்சு. சரி, இன்றைக்கி வந்துட்டு இங்கே வந்ததுக்கு அப்புறமா இங்கே கொஞ்சம் நேரம் டைம் ஸ்பென்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா கிளம்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளானு. அதனால தான் நானும் சீக்கிரமாக குளிச்சுட்டு சுடிதாரெலாம் போட்டுட்டேன். திருப்பி திருப்பி ட்ரெஸ் மாற்ற வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் ரெண்டு பேருமே சீக்கிரமாக கிளம்பணுன்றதுனால ஹெவியாக ஃபுட் ப்ரிப்பேர் பண்ணாமல் நான்வெஜ் அந்த மாதிரிலாம் போகாமல் சிம்பிளாக பண்ணிவிட்டு சீக்கிரமாக சாப்பிட்டு போகலான்னு சொல்லிட்டு வெஜ்ஜாக வந்துட்டு பண்ணலான்னு பிளான் பண்ணேன். ஸோ ரைஸ் வந்துட்டு ஒயிட் ரைஸ்லாம் செஞ்சு ரொம்ப நாள் ஆச்சு, இப்போ ஒயிட் ரைஸ் வச்சுருக்கேன். அதுக்கப்புறமா பாப்பாவுக்கு வந்துட்டு சாம்பார் வச்சிடலாம் ஃபஸ்ட்டே அப்படின்னு சொல்லிட்டு சாம்பார் பண்ணிடுறேன். அவளோட ஃபேவரட் பருப்பு இது, பாசிப்பருப்பு. ஸோ இதில் வந்துட்டு உருளைக்கிழங்கு, அதுக்கப்புறம் கேரட், பீன்ஸு இதெல்லாம் போட்டு சாம்பார் பண்ணிவிட்டு ஒரு பக்கம் குக்கரில் ரெடி பண்ணி வச்சுட்டேன். அதுக்கப்புறமா அவளுக்கு வந்துட்டு ஃபேவரட் வந்துட்டு மோர் குழம்பு வெஜ்ஜிலன்னு பார்த்தா. ஸோ அதனால் வந்துட்டு மோர் குழம்பு பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் லாஸ்ட் டைம் வரும்போதே வாழைக்காய் பொரியல் கேட்டிருந்தான், அதுவுமே அவளுக்கு ஃபேவரட் தான். ஸோ வாழைக்காய் பொரியல் பண்ணிடலான்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருந்தேன். திங்ஸ் வந்துட்டு எல்லாமே ஜெப்டோவில் தான் வாங்கினேன். வாழைக்காய், தயிர், அதுக்கப்புறம் தேங்காய் இதெல்லாம் வந்துட்டு இல்லை, இப்போ டைட்டாக இருக்கிறதுனால அதெல்லாம் வந்துட்டு வீட்டில் வச்சுட்டு இல்லை. ஸோ அதில் பால் இதெல்லாம் வந்துட்டு ஆர்டர் பண்ணிக்கிட்டேன். இந்த ரெண்டும் பண்ணாலே அவளுக்கு போதும், அவளுக்கு வந்துட்டு ஃபுல்ஃபில் ஆகிடும். அதுக்கப்புறமா முட்டை ஆல்ரெடி வேக வச்சுருந்தேன். ஸோ முட்டை அதுக்கப்புறமா வந்துட்டு வரும்போது வத்தல் பொரிச்சுக்கலாம், நம்ம வீட்டில் இருந்தே வந்துட்டு ப்ரிப்பேர் பண்ணி கொண்டு வந்திருந்தாங்க வத்தல். ஸோ அதை பொரிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருந்தேன். இப்போ என்ன பண்ணிட்டான்னா மாதத்துக்கு ஒரு தடவை என்னை பார்க்க வர, அதுவே அவளுக்கு பயங்கர பிஸியாக இருக்கலாம். ஸோ வந்துட்டு டைம் கிடைக்க மாட்டேங்குது, ஷெடியூல் பண்ணி வந்து பார்த்தே ஆகணும் அப்படின்ற மாதிரி வந்துட்டு பார்த்தா நான் வந்துட்டு அவள் வர்றதுக்குள்ளே சீக்கிரமாக குக் பண்ணி முடிச்சிடணும், இல்லைனா வந்துட்டு குக்கிங்லேயே டைம் ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி ஆகிடும், பக்கத்தில் உட்காந்துட்டு பேசுகிற மாதிரி கொஞ்சம் ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி இருக்காது அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்ணேன். ஸோ கடகடகடகடன்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் ரைஸு, ஒரு பக்கம் பாப்பாவோட சாம்பார், அப்புறம் சாம்பார் முடிஞ்சவொடனே இன்னொரு குக்கர் எடுத்துகிட்டு வாழைக்காய் வந்துட்டு வேக வைக்கிறது. அதுக்கப்புறமா வாழைக்காய் வேக வைக்கிற அந்த டைமில் இன்னொரு பக்கம் வந்துட்டு மோர் குழம்புக்காக திங்ஸ் எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணி வைக்கிறது, அந்த மாதிரிலாம் வந்துட்டு சைட் பை சைட் பண்ணிக்கிட்டே இருந்தேன். அவள் வந்துட்டு 12 மணிக்கு எனக்கு மெசேஜ் அனுப்பிட்டா கிளம்பி வரேண்டின்னு சொல்லிட்டு, அப்புறம் 1:30 காணோம், மறுபடியும் வந்துட்டு மெசேஜ் அனுப்புனா இனிமே தாண்டி கிளம்பு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கப்புறமா டைம் பார்த்தா காணோம். என்ன ஆச்சுன்னு பார்த்தா கொஞ்சம் டயர்டாகவும் ட்ரௌசியாகவும் இருக்குடி அப்படின்னு சொல்லியிருந்தா. நானும் சரி ரெஸ்ட் எடுத்துக்கொடி, இன்னொரு நாள் மீட் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தேன். ஆனால் ரிப்ளை வரல. சரி ஓகே, நானும் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருந்தேன். தண்ணி தண்ணி அவரே வச்சுட்டு பெட்ரூம்ல போய் எடுத்தோ, போ பெட்ரூம்ல வந்து போய் எடுத்தோம். இது கொண்டு போய்க்கோ, இவட தண்ணி இல்லையா, அதுல இல்லையா, அதுல ஊத்தி தரணும். வேண்டாம் வேண்டாம், நீ வெள்ளம் ஒழிச்சுட்டு நசிப்பிக்கிண்டு. எவ்வளோ தோசா அவட பெட் ஒக்க நாஸ்தி ஆக்கண்ட டோக்கி. எந்த நீ எப்பலும் பெட்ரூம்ல வரணுண்டு, நீ அடி வேணும். எந்த நடை எப்பலும் பெட்ரூம்க்கு வரணுண்டு, நின்ன கேக்குண்டு நானு மாண்ட சூட. எந்த நீ எப்பலும் பெட்ரூம்க்கு வரணுண்டு டோக்கி, நோக்கி விட நோக்கு. ஹலோ,
மோர் குழம்புமே வந்துட்டு வெண்டைக்காய் மோர் குழம்பு தான் பண்ணியிருந்தேன். ஏன்னா கொஞ்சம் நல்லா சிம்பிளாக ஈஸியாக வந்துட்டு முடிஞ்சிடும். அவளோட ஃபேவரெட் இது ரெண்டுமே, அதனால் டக்குன்னு இதை பண்ணிடலான்னு சொல்லிட்டு பிளானு. நானும் கேட்டேன், ஏன்டி இவ்வளோ டயர்டாக இருக்குது, நம்ம இன்னொரு நாள் மீட் பண்ணிக்கலான்னு சொல்லிட்டு. இந்த டே வந்துட்டு உனக்காக ஃபிக்ஸ் பண்ணிட்டேன்டி, கண்டிப்பாக வந்துட்டு வந்துடுறேன், டோக்கியோவை பார்க்கணும். மெயின் ரீசன் வந்துட்டு டோக்கியோவை பார்க்கணும் அவளுக்கு, அதனாலேயே வந்துட்டு வந்துட்டா. அதுக்கப்புறம் நேத்தே வரலான்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருந்தேன்டி, தள்ளி போயிடுச்சு. அதனால தான் இன்றைக்கி எப்படியாச்சும் வந்துடணும்னு பார்க்குறேன்னு சொன்னான். அப்புறம் பொறுமையாக ரெஸ்ட் எடுத்துகிட்டு வாடின்னு சொன்னேன். பட் அவள் வர்றதுக்கு வந்துட்டு ஆல்மோஸ்ட் ஒரு 3 மணி ஆகிடுச்சு. வரும்போதே பசியில் தான் வந்தாள். எனக்கு வந்துட்டு வீட்டுக்கு யாராச்சும் வராங்கன்னு வச்சுக்கோங்களேன், பயங்கர ஹாப்பி. ஏன் தெரியுமா, காலையிலேருந்து நைட்டு வரைக்குமே நான் மட்டும் தனியாக இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகுது. டோக்கியோ நல்ல எங்கேஜ்டாக தான் இருக்கா, பட் இருந்தாலும் யோசிச்சு பாருங்கள், அவள் இப்போ தான் வந்துட்டு பேச ஆரம்பிச்சிருக்கா. ஏதோ தனியாக ஒரு வீட்டில் வந்துட்டு நான் மட்டுமே இருக்கிற மாதிரி எப்போவுமே ஃபீல் இருந்துக்கிட்டே இருக்கும். யாராச்சும் ஒருத்தர் வந்துட்டு இருந்தாங்கன்னா நல்லாயிருக்கும் அப்படின்ற மாதிரி இருக்கும். சண்டே மட்டும்தான் வந்துட்டு நிக்கி இருப்பார். ஸோ ஏதாச்சும் இம்பார்ட்டண்ட்டாக வேலை இருக்குது அப்படின்னா மட்டும்தான் வந்துட்டு சாட்டர்டேஸ் லீவ் எடுத்துப்பார், இல்லைனா வீக் டேஸ் வேணும்னா லீவ் எடுத்துப்பாரு. மற்றபடி வந்துட்டு டெடிக்கேட்டட் ஆஃபீஸ்க்கு போயிடுவார். இப்போ சண்டே இருக்காங்கன்னா சண்டே வந்துட்டு ஃபுல்லாக எங்களுக்கு வெஜ்ஜிஸ் வாங்குறது, ஏதாச்சும் கிளீனிங் இருந்தால் கிளீன் பண்ணிக்கிறது, ஹேர் கேர் அந்த மாதிரி அப்படியே போயிடும். அந்த சண்டே வந்துட்டு எப்படி போகும்னே தெரியாது, அது ஃபாஸ்ட்டாக வந்துட்டு போயிடும். அப்போ வந்துட்டு ஏதோ பேசுறதுக்கு பழகிறதுக்கு ஆளே இல்லாத மாதிரி ஒரு ஃபீல் கிடைக்கும். மார்னிங் ஸ்டார்ட் பண்ணோன்னா, ஒர்க் டேஸில் சொல்கிறேன், மார்னிங் ஸ்டார்ட் பண்ணோன்னா எந்திரிச்சிட்டு அவருக்கு நான் ஃபுட் வந்துட்டு ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருப்பேன். அதுக்கப்புறமா அவர் கிளம்பிட்டு குளிச்சுட்டு கிளம்பிட்டு வந்தாருன்னா ஃபுட் ப்ரிப்பேர் பண்ணி கொடுத்த உடனே அவர் சாப்பிடுவார். அதுக்கப்புறம் ஆஃபீஸ்க்கு போயிடுவார். மறுபடியும் வந்துட்டு ஈவினிங் வருவார். ஈவினிங் வந்தாங்கன்னா டைரெக்டாக நாங்கள் ஜிம்முக்கு போயிடுவோம். ஜிம்முக்கு போயிட்டு வந்து திருப்பி சாப்பிட்டு அதுக்கப்புறம் கிச்சன் ஒர்க் எல்லாமே நல்லா க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுட்டு தூங்குறதுக்கே 11 மணி ஆகிடும். இதில் நாங்கள் ரெண்டு பேரும் அதுக்கப்புறம் உட்காந்து பேசி பழகி அதுக்காக ஒரு டைம் ஸ்பெண்ட் பண்ணோன்னா தூக்கம் தான் போயிடும். அடுத்த நாள் மறுபடியும் ஆஃபீஸ்க்கு போகணும். இதனால் இப்படியே வந்துட்டு ஏதோ யாருமே இல்லை பேசுறதுக்கு அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல் வந்துடும். ஆறுது, ஆறும் உறங்குறது. Hey guys, welcome to Vlogs. Enna Vlogs? Enna Toki Vlogs. Toki Vlogs. Welcome to Toki Vlogs. Na marubadi vande Toki paaka vandiruken. Ellaru vande engaloda combo ketirninga. Adanalae na vande onna watch edika adi sollu vandirukom. Inikku vande or simple day. Actually inga plan vande engalukku or common friend adha enoda romba close friend appo Saranya ku friend aitaanga. அவளை போய் பார்க்க போகலாம்னு பிளான் இருந்தது. ஆனால் நான் வரவே 5 மணி 8 நேரம் போக முடியல. ஸோ இன்னைக்கு இங்கே நாங்கள் என்ன பண்ணுறோம் அப்படிங்கிறத உங்கள் வாகே அவங்களை காட்டும். நான் வந்து வரும்போதே சம பசியில் வந்தேன். லஞ்சு வந்து சரணியா பண்ண சொல்லியிருந்தேன். ஊர் குழம்பு வெண்டைக்காய் போட்டு வாழைக்காய் வத்தல் எல்லாமே வந்து சூப்பராக பண்ணியிருக்கேன். அப்பவே நல்லா சமைப்பா, காலேஜ் படிக்கும் போதே அவளே சமைப்பா, என்ன தெரியுமோ சமைப்பா. டோக்கி இது அம்மா நானு ஆமா, நாங்க இவ்வள ஏத்திட்டு இவங்க கறந்ததுக்கு அப்புறமா நாங்க இன்னொரு வழியா வந்தோம். சுத்தமா கேக்கல, தேடல. அவங்க பாட்டு யாராச்சும் வண்டியில குழந்தைங்க ஏறுவாங்களே ஏத்திக்கிட்டா, அதான் பயமா இருக்கு. தூக்கிட்டு போயிடுவாங்களோ யாராச்சும் இல்ல. பொம்மை மாதிரியா இருக்கா? சரவணா ஸ்டோர் பொம்மையில திருஷா பக்கத்துல வச்ச மாதிரி அறிய ரிமோட்டை வந்து அவ அம்மாட்ட குடுக்கணுமா, அப்ப அந்த போனை வாங்கி போலாம். என்ன பண்ணுவோம்?
அது வேண்டாமா சேச்சி, ஏதோ பாட்டு வைக்கணும், டான்ஸ் ஆட நம்மளு. அன்பாக்சிங் கொண்டு வா, கொண்டு வா, கொண்டு வா. என்ன பண்ண போறோம்? இது அன்பாக்சிங். அதுல பாத்து சொல்லு, அன்பாக்சிங். எஸ் அன்பாக்சிங் பண்ண போறோம். இந்த உடன் டாய்ஸ் வந்துட்டு அனிதா டோக்கிக்கு கிஃப்டாக கொண்டு வந்தால் பயங்கர யூஸ்ஃபுல்லுங்க. ரொம்ப நேரம் டோக்கி இதில் என்கேஜாக இருக்கா. இந்த மாதிரி டாய்ஸ் வந்துட்டு நிறைய வீட்டில் இருக்கும் நம்மக்கிட்ட, பிளாஸ்டிக் டாய்ஸ் அந்த மாதிரிலாம் நிறைய இருக்கும். பட் இது வரைக்கும் வந்துட்டு இந்த டாய்ஸோடு இவள் என்கேஜாக இருந்த மாதிரி வேறு எந்த டாய்ஸோடுமே இல்லை. அது பாட்டுக்கு விளையாடிட்டுருக்கா. வந்துட்டு டைனி டாட்ஸ் அப்படின்ற இன்ஸ்டாகிராம் பேஜில் போனீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு அவைலபிள் இருக்கும். பிடிச்சிருந்தா நீங்களும் பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, எங்கடா வைக்கணும்? ப்ளூ பக்கத்துல ப்ளூ வைக்கணுமா? ப்ளூ பி பக்கத்துல. அப்புறம் அடுத்து ஆரஞ்சு அந்த ஓ ஆரஞ்சு பக்கத்துல ஆரஞ்சு. சூப்பரா சம. இத தட்டினா மேல வரும். வந்துருச்சு. ப்ராடக்டோட ஃபுல் டீட்டெயில்ஸ் அனிதாவோட சேனலில் அனிதா சம்பத் விளாக்ஸ் இதில் போய் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக கிளியராக அப்டேட் பண்ணியிருப்பாங்க. வெப்சைடு, காண்டாக்ட் நம்பர் எல்லாமே அப்டேட் பண்ணியிருப்பாங்க. எப்படி இருக்க? ஈவினிங் டீ போட்டு குடிக்கலாம்னு சொல்லிட்டு கிச்சனுக்கு வந்தேன். சரி ஓகே, நான் அவ்வளோ வந்துட்டு அப்படியே கதை பேசிகிட்டு இருக்கலாம்னு சொல்லிட்டு, அதுக்கப்புறம் இதை பார்த்துட்டு இது க்ளீன் பண்ணி கொடுக்கலாம் நல்லா க்ளீனாக அப்படின்னு சொல்லிட்டு ட்ரிக்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி க்ளீன் பண்ணிகிட்ருக்கா. நான் எங்க எப்படி இருக்க வேண்டிய ஆளு, என்னை கொண்டு வந்து ஒரு சின்ன சந்துக்குள்ள நிறுத்தி பயந்துட்டு இருந்தவனெல்லாம் எரி எரி நெறிய வச்சதும் இல்லாம நாத்தடிக்குது நான் சொல்றேன்ற மாதிரி வடிவேல் ஜோக்கு மாதிரி என்ன வந்து அவனு பண்ண நானே தான் எடுத்து பண்ணிட்டு இருக்கேன். பேக்கிங் சோடா வச்சு ரொம்ப கிளியராக வந்துட்டு இதை க்ளீன் பண்ணிட்டா, அதுக்கப்புறம் டீ வச்ச பாத்திரமும் வந்துட்டு நல்லா ஒட்டிகிட்டு இருந்துச்சு. அது என்னால் அந்தளவுக்கு க்ளீன் பண்ண முடியல. அவ அதையுமே வந்துட்டு அந்த ட்ரிக்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி பாருங்கள், பல பல பலன்னு க்ளீன் பண்ணிட்டா. பட் இதை வந்துட்டு பிஃபோர் அண்ட் ஆஃப்டர் காமிச்சிருக்கலாம். பட் பிஃபோராக இருக்கிறத நான் வந்துட்டு அந்த டைமில் வீடியோ எடுக்கலை, அதனால காமிக்க முடியல. இன்னொரு பாத்திரம் இருக்குது, நெக்ஸ்ட் டைம் வந்தான்னா அதை அப்படியே எடுத்து வைக்கிறேன். அதை வந்துட்டு எப்படி க்ளீன் பண்ணுறேன்னு சொல்லிட்டு ஃபுல்லாக க்ளீனாக வந்துட்டு ஒரு க்ளீனிங் டிப்ஸோட உங்களுக்கு வீடியோ போட்டுறேன். அவ்வளோதாங்க. அவங்க அப்பா வந்துட்டாங்க. ஸோ அவங்கக்கிட்ட வந்துட்டு எல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டுருக்கேன். இந்த அனிதா கிளம்புற டைம் ஆகிடுச்சு, ஆல்மோஸ்ட் நைட் ஒரு 10 மணி ஆகிடுச்சு. ஏன்னா வந்ததே லேட்டு, உடனே போனால் நான் கஷ்டப்படுவேன்னு சொல்லிட்டு இருந்துட்டு 10 மணிக்கு மேலே தான் கிளம்புனா தங்க சொல்லியிருந்தேன். பட் நாளைக்கு ஈவெண்ட் இருக்கிறதுனால சீக்கிரமாக போகணுன்னு சொல்லிட்டு கிளம்பிட்டா. இந்த டேயில் இன்னும் நிறைய விஷயங்கள் சூப்பர் சூப்பராக இருந்துச்சு, எஸ்பெஷலி இந்த ப்ராடக்டோட அன்பாக்சிங் எல்லாமே. அது அனிதா சம்பத் பிளாக்ஸில் இருக்க, மிஸ் பண்ணாமல் பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் டூ சப்ஸ்கிரைப் அண்ட் உங்களோட ஒப்பீனியனை கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ, பாய் பாய்.